வணக்கம் நேயர்களே விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஜெனிவா கூட்டத்தொடர் அடுத்த வாரம் ஆரம்பமாக இருக்கின்றது இதனை மையப்படுத்தியதாக தேசிய பரப்பிலே இயங்கக்கூடிய கட்சிகளின் செயல்பாடுகள் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன எனவே இந்த விடயம் தொடர்பிலேயே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஆராய இருக்கின்றோம் அதற்காக மிகவும் முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகரை இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் அதிதியாக அழைத்திருக்கின்றோம் இன்று எம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் வணக்கம் சுமந்திரன் அவர்களே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் நாற்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளருக்கு தமிழ் தேசிய பரப்பிலே இயங்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து கூட்டாக ஒரு ஆவணத்தை அனுப்பி வைப்ப அனுப்பி வைப்பதற்கான முயற்சிகள் முன் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அதிலே ஆனால் தற்போது மூன்று ஆவணங்கள் அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் ஒரு ஆவணமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் ஒரு ஆவணமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளாக இருக்கின்ற டெலோ மற்றும் புலட் முதலான கட்சிகள் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி உள்ளிட்ட சில கட்சிகளுடன் இணைந்து மற்றும் ஒரு ஆவணத்தையும் அனுப்பி வைப்பது வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எனவே இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுகின்றது தமிழ் தேசிய பரப்பிலே இயங்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஏன் கூட்டாக ஒரு ஆவணத்தை ஜெனிவாவிப்பு ஜெனிவாவிற்கு அனுப்பி வைக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகின்றது இது தொடர்பில் உங்களுடைய பதில் என்ன நாற்பத்தி ஆறாவது கூட்டத்தொடர் மார்ச் மாதத்திலே நடைபெற இருந்த வேளையிலே நாங்கள் சற்று முன்னதாகவே நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னதாகவே ஒரு முயற்சியை எடுத்திருந்தோம் சென்ற வருடம் டிசம்பர் மாதத்திலே பல சந்திப்புகளை நடத்தி பின்னர் கொழும்பிலே ஜனவரி ஆறாம் தேதி எல்லா கட்சிகளுக்கும் இடையிலே ஒரு சந்திப்பை நடத்தின போது அந்த கூட்டத்தொடருக்கு ஒரு ஆவணம் அனுப்பி வைப்பதை பற்றி ஒரு இணக்கம் ஏற்பட்டு திரு கஜேந்திரகுமார் பொன்னமூலமுக்கும் எனக்கும் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு அடுத்த நாளே நாங்கள் அதுக்கான ஒரு வரவை செய்து அனைத்து கட்சிகளுக்கும் அனுப்பி வைத்து ஜனவரி பதினைந்தாம் தேதி என்று நினைக்கின்றேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி தமிழ் மக்கள் தேசிய முன்னணி ஆகிய தலைவர்கள் மூவரும் கைச்சாத்திட்டு பல பொது அமைப்புகள் சமய தலைவர்களும் கைச்சாத்திட்டு ஒரு ஆவணம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது மார்ச் மாதம் நடந்த கூட்டத்தொடர் முக்கியமான ஒரு கூட்டத்தொடர் ஏனென்றால் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கூட்டத்தொடர் முன்னர் நிறைவேற்றப்பட்டிருந்த தீர்மானம் முப்பத்தி ஆறு முப்பத்தி நான்கு ஒன்றென்ற தீர்மானம் நிறைவுக்கு வருகிற போது இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டியது முப்பத்தாறு ஒன்று இல்லை நாற்பது ஒன்று டிரைவுக்கு வருகிற போது இன்னொன்று நிறைவேற்றப்பட வேண்டியதாக இருந்தது ஆகவே ஆரம்பத்திலேயே நாங்கள் பல சந்திப்புகளை நடத்தி கூட்டாக ஒன்றை தயாரித்து நாங்கள் தயாரித்த ஆவணமும் பின்னர் சில மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு கிளிநொச்சியிலே ஒரு இறுதி கூட்டத்திலே அது இறுதி செய்யப்பட்டு அனுப்பப்பட்டது இந்த ஆவணத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக காண்பித்திருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச்லே அந்த தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது நாற்பத்தி ஆறு ஒன்று என்ற தீர்மானம் அப்பொழுது பதினெட்டு மாத காலத்துக்குள்ளே அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் நடைபெறுகிற அமர்விலே அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஒரு முழுமையான அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் சாணிகள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நடக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அது ஐம்பத்தி ஓராவது கூட்டத்தொடர் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரிலே நடக்க இருக்கிறது ஆனால் அதற்கிடையிலே இரண்டு தடவைகள் அதாவது நாளை மறுதினம் தொடங்க இருக்கிற நாற்பத்தெட்டாவது கூட்டத்தொடரிலேயும் மார்ச் மாதம் அடுத்த வருடம் நடைபெற இருக்கிற ஐம்பதாவது கூட்டத்தொடரிலேயும் இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு வாய்மூல அறிக்கை ஓரல் அப்டேட்னு சொல்வார்கள் நடந்த சில விஷயங்களை சேர்த்துக்கொள்கிற ஒரு வாய்மூல அறிக்கை ஒன்று சாணிகர் சமர்ப்பிப்பார் இதுக்கு நாங்கள் ஒரு ஆவணம் அனுப்ப வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் திரு சம்பந்தன் அவர்கள் முப்பது ஒன்றிலே இருந்து எழுந்திருக்கிற பல விடயங்கள் இலங்கை அரசாங்கம் தான் செய்வதாக ஒப்புக்கொண்ட விடயங்கள் என்ன மாதிரியான முன்னேற்றம் இருக்கிறது அல்லது முன்னேற்றம் இல்லை என்பதை நாங்கள் தெரியப்படுத்துவோம் என்று சிந்தித்து ஒரு சுயாதீனமான நிறுவனம் ஒன்று இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்து அறிக்கை ஏதாவது இருந்தால் அதனை நாங்கள் முற்படுத்துவது நல்லதென்று நினைத்திருந்தார் நாங்கள் திடீர் பார்த்தபோது வெரிட்டே ரிசர்ச் என்கின்ற ஒரு நிறுவனம் முப்பது இருந்தே ஒவ்வொரு வருடமும் இலங்கை அரசாங்கம் முப்பத்தி ஆறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது அதில் எவற்றை செயற்படுத்துகிறது என்று யுஎன்எச்ஆர்சி மானிட்டர் என்று சொல்லி ஒரு ஆவணத்தை கிரவமாக வெளியிட்டு வருகிறார்கள் இந்த வருஷம் வெளியிடப்பட்ட ஆவணத்திலே அந்த முப்பத்தி ஆறு விடயங்களிலே ஏழைத்தான் அவர்கள் ஏதாவது செய்வதற்காவது தலைப்பட்டிருக்கிறார்கள் மிகுது ஒன்றும் செய்யவில்லை என்கின்ற முழுமையான தகவல் இருந்தது அதை பார்த்தபோது இது நாங்களாக ஒரு அரசியல் கட்சி சொல்லுகிற ஒரு விமர்சனம் அல்லவே இது ஒரு சுயாதீன நிறுவனம் அதுவும் கொழும்பை மையமாக வைத்து இயங்குகிற சிங்கள பிரமுகர்களை உறுப்பினர்களாக கொண்ட ஒரு நிறுவனம் அவர்களே இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் முற்படுத்துகிற அதற்கான ஒரு கடிதத்தை நான் விரைந்து கொண்டிருந்த போது சென்ற இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கிற கட்சிகள் உடைய கூட்டம் என்றொன்று நடைபெறுவதாகவும் இரண்டு மனித அவர்கள் கலந்துரையாடி இருப்பதாகவும் அதிலே சில விடயங்களை வந்து தெளிவுபடுத்துமாறும் எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது நான் அந்த கூட்டத்தை இணைய இணையவழியாக சேர்ந்தபோது கஜேந்திரகுமார் தலைமையிலான கட்சியினர் அதில் இருக்கவில்லை ஆனால் விக்னேஸ்வரன் தலைமையிலான கட்சியினர் அதில் மூன்று பேர் இருந்தார்கள் டெலோவை சேர்ந்த மூன்று பேர் இருந்தார்கள் இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் மட்டும் இருந்தார் அப்பொழுது என்னிடத்துலேயே கேட்டார்கள் இந்த விடயம் சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறீர்களா என்று நான் அவர்களுக்கு தெளிவாக நடக்கிற விடயங்களை சொன்னேன் சொல்லி திரு சம்பந்தன் இப்படியான ஒரு ஆவணத்தை தயாரிக்கிறார் இப்படியாக வெரிட்டே ரிசர்ச்சுடைய ஆவணத்தை பற்றியும் சொன்னேன் அது எங்கே காண்பது என்று கேட்டார்கள் அது இணையத்திலே பார்க்கலாம் என்று சொன்னேன் அப்படியானால் திரு சம்பந்தன் தயாரிக்கிற கடிதத்தை நாங்களும் கைச்சாத்திடலாமா என்று மற்றவர்கள் கேட்டார்கள் விக்னேஸ்வரன் தலைமையிலானவர்கள் நான் சொன்னேன் அது நான் சம்பந்தன் ஐயாவிடத்திலே கேட்டு சொல்கிறேன் அந்த ஆவணம் தேரானவுடனே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னேன் நான் அந்த ஆவணம் உடனே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய கட்சி தலைவருக்கும் அதை அனுப்பி வைத்து தலைவரிடத்திலே சொன்னேன் இந்த மற்ற கட்சியினரும் இது வேணுமென்று கேட்டிருக்கிறார்கள் அவர்களிடத்துல இதனைக்கா காண்பியுங்கள் என்று சொன்னேன் அது ஒரு விரைவு தான் அது சென்ற வள்ளிக்கிழமை நேற்று அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை அனுப்பப்பட்டது ஆனால் அதற்கிடையிலே எவருக்கும் தெரியாமல் இப்படியான ஒரு பொறிமுறை ஒன்றிலே இருந்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ஒரு ஆவணத்தை தயாரிக்கிறார் என்று தெரிந்திருந்தவர்கள் அதிலே தாங்களாக வெளிந்து நாங்களும் கைச்சாத்திடலாமா என்று கேட்டு இருந்தவர்கள் தாங்களாக ஒரு ஆவணத்திலே காய்ச்சாத்திட்டு அனுப்பியிருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தது அப்படியான ஒரு சூழ்நிலையிலே திரு சம்பந்தன் வேறொரு விமர்சனமும் அல்லது அவருடைய வரைவை குறித்து எவரும் எந்த கருத்தும் இரண்டு நாட்கள் சொல்லியிருக்காத சூழ்நிலையிலே அவர் அதையே இறுதி செய்து அனுப்பியிருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு சென்ற ஞாயிற்றுக்கிழமை அவசரமாக கூடி நாங்கள் ஆராய்ந்தோம் திரு சம்பந்தன் அனுப்பியிருக்கிற தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் இலங்கை தமிழ தமிழரசுக் கட்சி ஏற்றுக்கொள்கிறது என்று நாங்கள் தீர்மானித்தோம் அந்த விரைவிலே சில சில விடயங்கள் மாறி இருந்திருக்கலாம் என்று ஒருவர் இருவர் கருத்து சொல்லியிருந்தார்கள் ஆனால் அது அவருக்கு தெரியப்படுத்தப்படவில்லை அவருடைய விரைவு அனுப்பப்பட்டிருக்கிறது அதைத்தான் இலங்கை தமிழரசுக் கட்சி ஏற்றுக்கொள் இருப்பது துரதிருஷ்டவசமாக டெலோவும் ப்ளொட்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கத்துவ கட்சிகளாக இருந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் ஒரு ஆவணத்தை தயாரிக்கிறார் என்று தெரிந்திருந்தோம் தாங்களும் அதிலே கைச்சாத்திடுவதென்று என்று சொல்லியிருந்தோம் அது நாங்களுக்காக காக வெளிந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டால் அவர்களுக்கும் அதில் பங்கிருக்கிறது அப்படி இருந்தும் அவருக்கும் தெரியாமல் இன்னொரு ஆவணத்தை இரகசியமாக தயாரித்து இன்னொரு கட்சியோடு சேர்ந்து கைச்சாத்துட்டு அனுப்பியிருக்கிறார்கள் இது இவ்வளோந்தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சி அதிலே உறுப்பினர் ஆகையினாலே ஒரு கூட்டமைப்பாக இணங்கி செயற்படுறதுலே நாங்கள் கவனமாக இருந்திருக்கிறோம் இன்னொரு கட்சி திரு விக்னேஸ்வரன் தலைமையிலான கட்சி சேர்ந்து வரப்போகிறது என்று கேட்டபோது அதற்கும் நாங்கள் இணங்கியிருந்தோம் ஆகையினாலே இந்த கடிதத்தை தயாரிக்கிற பொறிமுறையிலேயும் அனுப்புகிற பொறிமுறையிலேயும் நாங்கள் அனைவரையும் உள்வாங்கி செயற்படுவதற்கு தயாராக இருந்திருந்தோம் அவர்களுக்கும் அது நன்றாக தெரிந்திருந்ததும் அவர்கள் தாங்களாக தென்னிச்சையாக செயற்பட்டிருக்கிறார்கள் அதை குறித்து நான் கருத்து சொல்ல முடியாது இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் இரண்டு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாகவும் ஊடகங்களில் செய்தி இருக்கின்றன உண்மையில் தமிழரசு கட்சியின் சார்பில் இரண்டு கடிதங்கள் ஜெனிவாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன இல்லை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உத்தியோகபூர்வ அரசியல் குழு சென்ற ஞாயிற்றுக்கிழமை கூடி எடுத்த தீர்மானம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே அதன் தலைவர் அனுப்பின கடிதத்தைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பது வேறொரு கடிதமும் அனுப்பப்பட்டதாக எனக்கு தெரியாது அப்படியான ஒரு வதந்தி சில நாட்களுக்கு முன்னர் வந்திருந்தது ஆனால் இரண்டு மூன்று நாட்களுக்கு முதல் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதில் கைச்சாத்திட்டதாக சொல்லப்படுகிறவர்கள் அதனை மறுத்திருக்கிறார்கள் நாங்கள் அப்படி அனுப்பவில்லை என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினால் அது ஒரு வதந்தியாகத்தான் இருக்கப்படும் ஜெனிவாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆவணத்திலே தமிழீழ விடுதலை புலிகளினால் இழைக்கப்பட்டதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் சில உறுப்பினர்கள் தங்களது அதிருப்தியை வெளியிட்டிருந்ததாகவும் அதே நேரத்தில் புளோட் மற்றும் டெலோ முதலான கட்சிகளும் இதன் காரணமாகத்தான் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியுடன் இணைந்து பிரிதொரு ஆவணத்தை அனுப்புவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது தகவல் வெளியாகியிருக்கின்றது இதன் உண்மைத்தன்மை என்ன அதன் நொண்டிச்சாட்டு அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது திரு சம்பந்தன் அனுப்பின கடிதத்திலே விடுதலை புலிகளுடைய பொறுக்கூட்டங்களை விசாரிங்கள் என்று அவர் அங்கேயும் கேட்கவில்லை அவர் சொல்லியிருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஒரு குறித்த அறிக்கை அவர்களுக்கு அனுப்பப்பட்டதன் காரணமாக அது இந்த அறிக்கை அது ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான்கி மூன் நியமித்த நிபுணர் குழு மர்சூகி தருஸ்மான் யஸ்மின் சூக்கா சி ஸ்டீவன் ரட்னர் என்கின்ற மூன்று நிபுணர்கள் அடங்கின குழு ஒரு அறிக்கையை அவருக்கு சமர்ப்பித்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி தேதி பத்து வருடங்களுக்கு முன்னர் அந்த அறிக்கையை ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு செப்டம்பர் அமர்வுக்கு முன்னதாக செயலாளர் நாயகம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு அனுப்பி வைத்திருந்தார் அதனால்தான் இந்த பொறுப்புக்கூறல் விவகாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு பாரப்படுத்தப்பட்டது அதுதான் ஆரம்பம் ஆகவே அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி இதிலே இருந்து தான் உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது என்று சில விடயங்கள் சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று கூறப்பட்டது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மனித உரிமை சாணிகருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது அந்த அறிக்கையும் வெளிவந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி ஜெனிவாவிலே இந்த அறிக்கை இளவரசர் ஹுசைனாலே வெளியிடப்பட்டது அதை அந்த அறிக்கையை மேற்கு பார்த்தவர்கள் முன்னாள் ஃபின்லாந்து ஜனாதிபதி மாட்டியா டிசாரி முன்னாள் நியூசிலாந்து தேசாதிபதியாக இருந்த சில்வியா காட்ரைட் பாகிஸ்தான் மனித உரிமை ஆர்வலர் ஜஸ்மீர் ஜெஹங்கா என்ப ஜெஹாங்கீர் என்பவர்கள் அதை மேற்பார்வை பார்த்து இருநூற்றி ஐம்பத்தாறு பக்கம் கொண்டோர் ஒரு வந்திருக்கிறது அதிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது தரப்பினரும் ஒரு கூட்டத்தை புரிந்ததற்கான சாட்சியங்கள் இருப்பதாக நாங்கள் இருந்து ஒரு நீதிமன்ற பொறிமுறையை கேட்டிருந்தோம் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கான நீதிமன்ற பொறிமுறை ஒரு கலப்பு நீதிமன்ற பொறுமுறை அமைப்பதாக அந்த முப்பது ஒன்று என்ற தீர்மானம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் முதலாம் தேதி நிறைவேற்றப்பட்டது இலங்கையின் அனுசரணையோடு இப்போ இவை எல்லாவற்றுக்கும் ஒரு அடித்தளம் இருக்கிறது யுத்தத்தின் இறுதியிலே போர்க்குற்றங்கள் மனித உரிமைக்கு எதிரான குற்றங்கள் மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதை சொல்லுகிற அறிக்கைகள் எல்லாவற்றிலேயும் இருதரப்பினரும் செய்தார்கள் தான் சொல்லப்படுகிறது தமிழ் தரப்பிலே இந்த அறிக்கைகளை மேற்கோள் காட்டித்தான் நாங்கள் நீதி விசாரணை கோருகிறோம் இந்த அறிக்கைகள் இல்லாமல் ஒருவரும் நீதி விசாரணை கோரவில்லை இதுதான் அடிப்படை சுயாதீன சர்வதேச விசாரணையை கோருகிற தரப்பு நாங்கள் சர்வதேச விசாரணையை மட்டும் கோரவில்லை சர்வதேச சுயாதீர விசாரணைன்னு சொல்லிடுறோம் இண்டிபெண்ட் இன்டர்நேஷ்னல் இன்கொயரி திரும்ப திரும்ப எல்லா தமிழ் தரப்பும் அதைத்தான் சொல்லுது அது இண்டிபெண்டாக இருக்க வேணும் சுயாதீனமாக இருக்கணும் நாங்கள் அந்த நிதி விசாரிப்பவர்கள் அல்ல அது ஒரு சர்வதேச அணியாக சுயாதீனமாக விசாரிக்க வேணும் விசாரிக்கிற திரைப்படத்தில் போய் நீ என்ன விசாரிக்காத அவர்களை மட்டும் விசாரி என்று எவரும் ஒரு காலமும் சொல்லுவதில்லை சொல்ல முடியாது இலங்கை அரசாங்கத்தை போல் நாங்கள் செயற்பட இல்லை நாங்கள் கேட்குறது திட்டம் எங்களோட பக்கத்தில் நீதி இருக்கிறது எங்கட பக்கத்தில் நியாயம் இருக்கிறது நீங்கள் விசாரியுங்கள் சுயாதீனமாக விசாரிங்கள் அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் இதில் தெளிவு இருக்க வேண்டும் அந்த அறிக்கையிலே இருக்கிற இந்த இந்த விடயம் இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் கைச்சாத்திடவில்லை என்று சொல்லுகிறார்களா என்றால் அவர்கள் அப்பட்டமான பொய்யர்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் ஏனென்றால் நீங்கள் ஆரம்பத்திலே கேட்ட கேள்வி மாச்சிலை நடந்த அமர்வுக்கு முன்பதாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து அனுப்பின கடிதத்தை பற்றி கேட்டீர்கள் அந்த கடிதத்திலேயும் இந்த அறிக்கை தான் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை தான் முக்கியமான விடயமாக மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது அதாவது பொறுப்புக்கூறிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை பத்து வருஷமாக இயங்கி ஒன்றும் வரவில்லை இந்த அறிக்கை உங்களுக்கு செயலாளர் நாயம் அனுப்பின காரணத்தினால்தான் நீங்கள் அந்த பொறுப்புக்கூறலை கையில் எடுத்தீர்கள் உங்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது அந்த அறிக்கையை அந்த அறிக்கையை இதே அறிக்கை இவர்கள் எதற்காக கைச்சாத்திடவில்லை என்று பொய்யாக சொல்லுகிறோம் அதே அறிக்கை அந்த அறிக்கையை திரும்பவும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நகரத்துக்கு அனுப்பி வையுங்கள் நாங்கள் அதனை அவரை கொண்டு பொது பாதுகாப்பு சபையிலேயும் நாங்கள் விடயங்களை நகர்த்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்கிறோம் ஆகையினாலே மார்ச் மாதத்தில் அந்த அறிக்கையை முன்னிறுத்தி எல்லாருமே கைச்சாத்திட்டு அனுப்பிவிட்டு இப்போ அந்த அறிக்கையை மேற்கோள்காட்டுறபடியாக நாங்கள் காய்ச்சாத்திரவில்லை என்று சொல்லுவது முழு சோத்தில் மறைக்க எத்தனைக்கிற ஒரு செயற்பாடு அப்படியானால் தமிழீழ விடுதலை புலிகளினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற விடயத்திலே இலங்கை தமிழரசு கட்சி உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற அனைத்து கட்சிகளிடம் ஒரு இணக்கப்பாடான நிலைமை இருக்கின்றதா இந்த அதை பற்றி நாங்கள் பேசுவதில்லையே நாங்கள் கேட்பது சுயாதீன சர்வதேச விசாரணை அது யார் செய்தார்கள் எவர் செய்தார்கள் என்ற கருத்து இல்லை நாங்கள் சொல்லுவது இலங்கை படைத்தரப்பு மனித உரிமை மீறலில் ஈடுபட்டார்கள் போர்க்குற்றங்கள் இழைத்தார்கள் மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிராக செயற்பட்டார்கள் அதை விசாரிங்கள்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னேற்பாடாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் பல்வேறு இடங்களிலே பல்வேறு விசாரணைகளை நடத்தியிருக்கிறார்கள் அதிலே அறிக்கைகள் வந்திருக்கின்றன இருதரப்பு நாங்கள் வந்த வந்தவுடனே அப்படின்னா வேணாம்னு சொல்லலை நாங்கள் தொடர்ந்து கேட்குறோம் சரி நீங்கள் நீதி விசாரணையை நடத்துங்கோ ஒரு நீதிமன்ற விசாரணை பொறுமுறையை நடத்துக்கொண்டு தான் கேட்குறோம் அந்த நீதிமன்ற பொறுமுறை விசாரணையில் ஒரு தரப்பை மட்டும் செய்யும் கொண்டு ஒருவரும் கேட்குற இல்லை கேட்க முடியாது அது நியாயமானதாகவும் இருக்காது அப்படி சொல்லுகிற போது ஏதோ நாங்களாக தமிழ்நல விடுதலை புலிகளை விசாரிங்கள் என்று கேட்கிறதாக சொல்வது அபத்தமான குற்றச்சாட்டு மக்களை முட்டாளாக்குகிற ஒரு குற்றச்சாட்டு அப்படியாக எவருமே எந்த காலத்திலையும் சொன்னது கிடையாது ஆனால் ஒரு நீதி விசாரணையை கோருகிற தரப்பு நியாயமாகத்தான் கூற முடியுமே தவிர இதில் டெலோ எல்லாம் இருக்குது அவர்கள் அதை சொல்வதற்கு சில காரணங்கள் இருக்கலாம் அவர்களுக்கு ஒரு நீதி விசாரணை நடக்காமல் இருப்பது நல்ல விஷயம் ஏனென்றால் படைத்தரப்பை விசாரித்தால் இறுதி யுத்தத்திலையும் படைத்தரப்போடும் சேர்ந்து செயற்பட்டவர்கள் பிளாட் உறுப்பினர்கள் இறுதி யுத்தத்திலையும் அப்போ யுத்தம் முடிவடைந்த பிறகு இந்த யுத்த வெற்றியில் எங்களுக்கும் பங்கு இருக்கு என்று வெற்றி வகை கொண்டாடினவர் சித்தாத்தன் படைத்தரப்போடு யார் யார் எப்படியாக குழுக்களாக செயற்பட்டவர்கள் என்றெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆகையினாலே சில வேளைகளிலே அவர்களுக்கு இந்த விசாரணையே இல்லாமல் இருப்பது ஒரு நல்ல காரியமாக தென்படலாம் ஆனால் இல்லை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலும் அப்படி அல்ல நாங்கள் எந்த குற்றமும் புரிந்தவர்கள் அல்ல நாங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக விசாரணை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் அது இலங்கை அரசாங்க தரப்பினாலே மிக மோசமான ஒரு விஷயம் அர மக்களாலே தெரிவு செய்யப்பட்ட உத்தியோகபூர்வமான அரசாங்கம் என்று சொல்லுகிற அரசாங்கத்தினாலே அந்த குற்றங்கள் இழைக்கப்பட்டன அது விசாரித்து தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் சார்பாக நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் ஒழிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது ஒழிக்க நினைக்கிறவர்களுக்கு இது சிலவெல்லாம் சங்கடமாக இருக்கலாம் அதனால் சில நொண்டிச்சாட்டுகளை அவர்கள் சொல்லலாம் நீங்கள் புலட் தரப்பின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு த கருத்தை வெளியிட்டிருக்கின்றீர்கள் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் பங்காளி கட்சியாக அந்த கட்சி இருக்கின்றது எனவே இப்படியான ஒரு முரண்பாடான ஒரு நிலைமைக்கு மத்தியில் எப்படி நீங்கள் அனைத்து தரப்பினும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது இல்லை அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நாங்கள் பழையதை கிண்டவில்லை பழையதை கிளறவில்லை நாங்கள் யுத்தம் முடிவடைந்து விட்டது இப்போ நாங்கள் ஒன்றாக சேர்ந்து அவர்களும் புறப்பட்டது தமிழ் மக்களுடைய முடிவுக்காக அவர்களும் தங்களுடைய உயிரை கொடுத்து ஆயுதம் எந்தினது தமிழ் மக்களுடைய ஒடிவுக்காகத்தான் இடையிடையே பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இப்போ அதெல்லாம் முடிந்து விட்டது இப்போ ஆயுதம் யாரும் போராடவில்லை ஒருவர் ஒருவர் நாங்கள் கொள்ளவில்லை சரி நாங்கள் சேர்ந்து ஜனநாயக வழியில் ராஜதந்திர ரீதியில் தமிழ் மக்களுக்கான முடிவை பெறுவதற்கு நாங்கள் சேர்ந்து வருகிறோம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நாங்கள் இப்போ ப்ளாட் விசாரிக்கப்பட வேணுமோ நாங்கள் கேட்கலையே விடுதலை புலியல் விசாரிக்கப்பட வேணுமென் நாங்கள் கேட்க இல்லையே டெலோ விசாரிக்கப்பட வேணுமென்று கேட்க இல்லை இபிஆர்எல் இப்போ இந்திய இராணுவத்தோடு சேர்ந்ததை பற்றி நாங்கள் கேட்க ஆனால் தமிழ் மக்களுக்கு இணைக்கப்பட்ட இறுதி யுத்தத்தில் நடந்த விஷயங்கள் விசாரிக்கப்பட வேணுமென்று நாங்கள் கேட்குறோம் அப்போ அது விசாரிக்கப்படுகிற போது இலங்கை படத்தரப்புக்கு எதிராகத்தான் முடிவுகள் பலமாக வரும் ஆனால் அதே நேரத்தில் வேறு வேறு தரப்புகளுக்கு எதிராகவும் சில முடிவுகள் வந்தால் நாங்கள் ஒன்றும் செய்யலாது விசாரணையை கேட்டு அவர்களும் கேட்குறார்களாம் விசாரணை வேணும் வேண்டும் கேட்குறார்களாம் போது இப்போ நான் போய் போலீஸில் ஒரு முறைப்பாடு செய்கிறேன் ஒருவரனை அடித்து விட்டாரி ம் போலீஸ் விசாரிக்குது நீ விசாரிக்க வேணுமென்னு சொல்கிறேன் விசாரிக்குது விசாரணையில் தெரியும் வந்தேன் நான் தான் முதல்ல அரைஞ்சினான் அதனால தான் வந்தேன்டா அவன் போலீஸ் என்ன செய்வார் அவர் அதையும் சேர்த்து தானே சொல்லுவார் நீதிமன்றத்தில் போய் அறிக்கையில் ம் அதை சொல்ல வேணாம் இதை மட்டும் சொல்லு நான் கேட்கல அதே அவர் கேட்குற தரப்பு தயாராக இருக்க வேணும் என்ன முடிவு வந்தாலும் ஏன் சுயாதீன விசாரணை சர்வதேச சுயாதீன விசாரணை என்ன முடிவு வந்தாலும் அது ஏற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் இது மக்களுடைய கோரிக்கை இது அந்த தரப்பினுடைய கோரிக்கையோ இந்த தரப்பினுடைய கோரிக்கையோ எந்த தரப்பினுடைய கோரிக்கையோ அல்ல இது பாதிக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கை அதைத்தான் நாங்கள் பிரதித்துவப்படுத்துகிறோம் அது இலங்கை தமிழு கட்சி மட்டுமில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதைத்தான் இத்தனை காலமும் நாங்கள் முன்வைத்து வருகிறோம் இதுபோன்ற இந்த போர்க்குற்றம் விவகாரமாக இருக்கலாம் பொறுப்புக்கூறல் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் சில சந்தர்ப்பங்களில் தமிழ் மக்கள் உணர்வு ரீதியான பல விடயங்களில் நீங்கள் சில சந்தர்ப்பங்களில் பல பல்வேறு கருத்துக்களை பகிரங்கமான முறையில் தெரிவிப்பதன் காரணமாக சில சந்தர்ப்பங்களில் உங்கள் மீது சிலர் விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய நிலைமையும் அண்மை காலமாக இருக்கின்றது நீங்களும் அதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் பதிலளித்திருக்கின்றீர்கள் இதுபோன்ற ஒரு நிலைமை இப்படி தொடர்ச்சியாக ஏற்படுவதற்கான காரணம் என்ன இந்த நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் விளங்காத்தன்மை ஒன்று இருக்கலாம் பலருக்கு நீங்கள் சொன்னது போல் உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் அண்மையில் ஒரு பெண்மணி சொன்னதாக எனக்கு ஒரு தகவல் வந்தது ஐயா எனக்கு சிறுநீரக வியாதி அது சிறுநீரக மாட்டு வண்டி இருக்குது எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒருவேறும் அதை கொடையாக கொடுக்க தேர் இல்லை ஆனால் இவர்கள் எங்களுக்காக இறந்தவர்கள் அவர்களை விசாரிக்க சொல்லி கேட்கலாமா அது விளங்காத்தன்மை என்னென்றால் நான் ஒருவேறும் அவர்கள் விசாரிக்க சொல்லி கேட்க இல்லை அது இந்த பொய்யான ஒரு பிரச்சாரத்தினாலே எழுகிற ஒரு விமர்சனம் அதை விளங்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது நான் ஒரு காலமும் ஒழித்து மறைச்சு கடிதத்தில் கையெழுத்து போட்டேனா இல்லையா போட்டது தெரியாது அது முன்னே போட்டதை சிலவரில் திருப்பி போட்டு அனுப்பிட்டாங்களோ எனக்கு தெரியாது என்று அந்த ஒளிவு மறைவான விஷயங்களில் நான் ஒரு காலவும் ஈடுபட்டது இல்லை வெளிப்படையாக சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கிறேன் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையான்றது மக்களை பொறுத்தது இந்த விமர்சனங்கள் சொல்கிறீர்கள் மக்கள் என்ன தெரிவு செய்கிறார்கள் இந்த தடவையும் யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்தை எடுத்தால் நான் தான் முதலாவதாக வந்திருக்கேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேருந்து ஆனபடினால் மக்களுக்கு புரிந்தால் சரி மற்றவர்கள் ஒவ்வொரு காரணங்களுக்காக ஒவ்வொரு விமர்சனங்களை முன்பு அரசியல் அப்படித்தான் அரசியலில் எதிர்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனாச்சால் அது அரசியலே அரசியலே இல்லை என்னதான் வந்தால் அதுக்கான என்னுடைய கருத்தை ஏன் அப்படி சொல்லியிருக்கிறேன் ஏன் அப்படி செய்திருக்கிறேன் என்பதை நான் வெளிப்படையாக சொல்வேன் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று முழுமையாக செயற்படுகிறவர்கள் இந்த வழியிலே தான் போவார்கள் சர்வதேசத்திடத்திலேருந்து நீதி கேட்கிற போது இப்படி நியாயமாக கேட்காவிட்டால் ஒரு காலமும் நீதி கிடைக்காது பக்க சார்பாக நீதிக்கு வேணும் என்று கேட்டால் அது ஒருபோதும் கிடைக்காது நான் நினைப்பது தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஆனபடினாலே பக்க சார்பாக நான் போய் நீதி கேட்க மாட்டேன் ஒரு காலமும் நான் நியாயமான முறையில் தான் நீதி கேட்பேன் சர்வதேச சுயாதீன விசாரணை ஒன்று இடம்பெற்றால் இருதரப்பு தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான விசாரணைகள் எப்படியாக இடம்பெறும் இது எங்கள் மக்களுக்கும் விமர்சிக்கிறவர்களுக்கும் புரிய வேணும் அது நான் வெளிப்படையாக சொல்லி தேவையில்லாத ஒரு விஷயத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் குற்றவாளிகளாக காணப்படுபவர்கள் கருணாவும் பிள்ளையானும் கேபியுமாக இருந்தால் எவருக்கும் அதில் ஆட்சேபனை கிடையாது அது தெரிஞ்சிருந்தால் போதும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற கருணாவும் பிள்ளையானும் கேபிந்தான் இதில் பொறுப்பாளிகளாக காணப்பட்டால் அதற்கு அப்படி காணப்படக்கூடாது ஏன் மற்றவர்கள் துடிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு தமிழர் தரப்பு சார்பாக ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஜெனிவாவிலே இந்த விடயத்தை முன்னகர்த்தி செல்கின்ற தமிழர் விவகாரத்தை முன்னகர்த்தி செல்கின்ற பிரித்தானியா கனடா உள்ளிட்ட ஆறு நாடுகள் தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து இப்படியாக ஒற்றுமையின்றி பல்வேறு விதமான ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் இந்த தன்மையை இந்த தமிழ் மக்கள் தரப்பின் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளின் தரப்பை இந்த நிலைப்பாட்டை எப்படியாக பார்ப்பார்கள் அதில் ஒரு விதமான வித்தியாசம் இருக்காது வளமையாக அரசியல் கட்சிகளிடத்தில் இருந்து அறிக்கைகளை பெற்று அதனை அவர்கள் அவ்வளவு முக்கியமான விடயமாக கருதுவதில்லை ஏனென்றால் அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் அந்த மனித உரிமை பேரவைக்கு ஒரு கருத்தை சொல்கிறதா இருந்தால் எல்லா இருந்தும் இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து வந்து கொண்டிருக்கும் அதை அவர்கள் முக்கியமாக கருதுவதில்லை அவர்கள் சுயாதீன நிறுவனங்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் அவர்களுடைய கருத்தைத்தான் பிரதானமாக எடுத்துக்கொள்வார்கள் ஆனபடினால்தான் பார்வையாளர் அந்தஸ்து கூட மைக்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே பங்கு பெற்றதற்காக பல பேர் போய் போய் நான் அங்கே பேசுகிறேன் பேசுனேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய அரசியல் கட்சி சார்பாக பேசுகிறதில்லை பேச முடியாது ஒரு அரசியல் கட்சி சார்பாக அங்கே போக முடியாது பார்வையாளர் அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருப்பது மனித உரிமை ஆர்வலர் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அதனூடாகத்தான் போக வேணும் அதனுடைய பெயரை சொல்லித்தான் பங்கு பெற வேணும் அதுக்கு இதுதான் காரணம் அரசியல் அதுக்கெல்லாம் குறுக்கிடக்கூடாது என்பதுதான் காரணம் ஆனால் எங்களுடைய விடயத்தை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு விதிவிலக்காக அவர்கள் காண்கிறார்கள் என்றால் இது மக்கள் சார்ந்த ஒரு விடயம் அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி இது அதிலேயும் தமிழ் தேசிய கூட்டப்புடைய தலைவருக்கு ஒரு நன்மதிப்பு அங்கே இருக்கிறது அவர் அனுப்புகிற கடிதத்துக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கிறது அது பத்து வருஷத்துக்கு மேலாக அது நீடிக்கிறது அதுலேயும் முக்கியமாக ஏன் அந்த நன்மதிப்பு இருக்கிறது என்றால் அவர் நியாயமான விஷயத்தை தான் எழுதுகிறார் அவர் பக்க சார்பாக எழுதவில்லை நியாயத்தைத்தான் கேட்கிறார் தென்னை மக்களுக்கு நீதியைத்தான் கேட்கிறார் இந்த வயதிலேயும் அவர் ஒரு கடிதத்தை எழுதினால் அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது பத்து பேர் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னமும் நாங்கள் அந்த பிரதிநிதித்துவ ஸ்தானத்திலேருந்து விழுந்து விடவில்லை ஒருவர் இன்னொரு கட்சியிலேருந்து இருக்கிறார் ரெண்டு பேர் வேறொரு கட்சியிலேருந்து இருக்கிறார்கள் என்றதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை விவசாயிகள் திரு சம்பந்தனுடைய கடிதத்தை தள்ளி வச்சு விட்டு மற்றவர்களுடைய கடிதத்தை படிக்கப் போவதில்லை அந்த பிரத அந்த அந்த பிரதிநிதித்துவ ஸ்தானம் இப்பொழுதும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் இருக்கிறது ஆனபடினாலே திரு சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் அனுப்பப்பட்ட உடையம் அது அது அதால்தான் அவர் வந்து மிகவும் முக்கியமாக ஒரு நடுநிலை நிறுவனத்தினுடைய ஆய்வு ஆவணத்தை தன்னுடைய கடிதத்தோடு அனுப்பியிருக்கிறதுக்கான காரணம் அதுதான் நான் கட்சி சார்பாக பக்க சார்பாக செயற்படுன்னு நினைக்க வேண்டாம் இங்கே பாருங்கோ கொழும்புல இருக்கிற ஒரு ஆராய்ச்சி நிறுவனமே இப்படி சொல்லி இருக்கிறது அப்போ அதுக்கு வலு கூட அதுக்கு அதிகமான வலு இருக்கிறது அவருக்கு இருக்கிற மதிப்பு இன்னமும் கூடி இருக்கும் இந்த தடவையோடு அதை விடுத்து இப்படியும் அப்படியும் ஒரு பக்கத்தை மட்டும் விசாரி மற்ற பக்கத்தை விசாரிக்க என்று சொல்கிற கடிதங்களை இப்போ குப்பை போடுவார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் ஒரு ஆவணம் ஒன்றை ஐநாவுக்கு அனுப்புவதற்காக தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கின்ற இணைய பங்காளி கட்சிகளான டெலோ மற்றும் புலட் முதலான கட்சிகள் வேறு தரப்பினருடன் இணைந்து மற்றும் ஒரு ஆவணத்தில் கையொப்பமிட்டு அனுப்பி வைக்கின்றமையானது இந்த கூட்டமைப்பாக இணைந்து செயற்பட செயற்படும் விடயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அந்த கட்சிகள் தொடர்பில் ஏதேனும் விளக்கம் கோருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதா ஏற்றுக்கொள்ள முடியாது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டத்திலே அது சம்பந்தமாக அவர்களே விளக்கம் கோர வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டது ஆனால் அடுத்த நாளே அவர்கள் இருவரும் அரைக்க விட்டு விட்டார்கள் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டம் போட்டு போக போவதில்லை நாங்கள் சேர்ந்து அன்றுக்கப்புறோம்னு சேர்ந்து இருக்கிறவர்களை துரத்துறதாக நாங்கள் இந்த நாட்கள் எப்பொழுதுமே நடந்தது கிடையாது அப்படியால் அவர்கள் தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறவர்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் அவர்கள் மட்டும் இல்லை விக்னேஸ்வரனும் காஜேந்திரகுமாரும் வேறு யாரும் சேர்ந்து வந்து பயணிக்க விரும்பினால் வந்து பயணிக்கலாம் அதில் கருத்து இல்லை ஆனால் நாங்கள் எங்களுடைய கட்சி கொள்கை தமிழரசு கட்சியினுடைய கொள்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மேலோங்குவது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கொள்கை இன்றைக்கும் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வுன்றது எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படையாக தான் வேறு வேறு கருத்தை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தவர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சமஷ்டியை பற்றி பழித்து பகுதி பண்ணி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதை சொல்கிற எல்லாமேக்கு வந்துட்டார்கள் அப்படினால் முன்னைய காலத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை இந்த கொள்கையோடு நாங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வுக்காக பயணிக்கிறோம் என்கின்ற அந்த கொள்கையோடு நங்கி வருகிறவர்களை நாங்கள் ஒரு காலமும் புறந்தள்ள போவதில்லை அவர் ஏதோ ஒரு கடதம் எழுதிட்டார் அதில் கைச்சாத்துட்டாருன்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இந்த விஷயத்தில் எங்களோடு சேர்ந்து தொடர்ந்து பயணிப்பதாக இருந்தால் அவர்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் அதாவது இந்த விடயத்தில் இன்னும் சற்று விளக்கமாக தேவை கூட்டமைப்போடு இணைந்து பயணிக்கலாம் என்றது உங்களுடைய நிலைப்பாடாக அல்லது புதிய ஒரு கூட்டணியாக இணைந்து செயல்படுவோம் என்பது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றார் இந்த விடயத்தில் இந்த விடயத்தில் இந்த தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிற அனைவருமே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகி போனவர்கள் தான் அவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கொள்கை என்னவென்று நன்றாகவே தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு அங்கத்தவர்களாக இருந்தவர்கள் அவர்கள் ஒவ்வொரு காரணங்களுக்காக விலகி போயிருக்கலாம் ஆனால் எங்களுடைய கொள்கையோடு நாங்கள் இணங்கி வருகிறோம் என்று இப்போ அவர்கள் சொல்வார்களாக இருந்தால் அவர்கள் வந்து இணைந்து கொள்ளலாம் ஒரு கூட்டமைப்பில் இருந்துவிட்டு விலகி போய்விட்டு பிறகு நாங்கள் இன்னொரு கூட்டமைப்பாக கவர்மெண்ட் சொல்கிறதுல கருத்து அர்த்தம் இல்லை சேர்ந்து வரோன்னா சரி பழையபடி கூட்டமைப்பில் வர வேண்டும் அவ்வளோதான் வேற ஒரு பணிமுறையும் அதுக்கு தேவையில்லை இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் கலந்துரையிடப்பட்ட ஒரு விடயமாக தகவல் வெளியாகியிருந்தது தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவி சீனாதிராஜா அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்காத ஏனைய கட்சிகளுடன் இடம்பெறும் கூட்டங்களில் பங்கேற் பங்கேற்கின்றமை தொடர்பில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்ததாகவும் இவர் இந்த கூட்டங்களில் பங்கேற்கும் போது இதற்கு கட்சியின் அரசியல் பீடத்தில் அரசியல் குழுவில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதா இப்படியான கூட்டங்களில் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை ஆனால் ஒரு கட்சி தலைவருக்கு அப்படியான அனுமதியொன்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கட்சி தலைவருக்கு அந்த சுயாதீனம் இருக்கிறது தன்னுடைய கட்சி சார்பாக அதுவும் விசேஷமாக ஒற்றுமை சம்பந்தமாக கூட்டங்கள் கூடுகிறபோது போது அதில் பங்கு பெறுவதிலே எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அது நல்ல விஷயம் அதுக்கு கட்சி அனுமதி முன் அனுமதியேவர் பரவணுமென்று இல்லை ஆனால் அங்கே சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்னவென்னு சொன்னால் சரி அப்படித்தான் என்றால் அது நடத்தப்பட்ட முறை தவறானது அதிலே இப்போ டெலோவைச் சேர்ந்த நாலு ஐந்து பேர் வந்து அமர்ந்து கொண்டு தமிழக கட்சி ஒருவரை மட்டும் அழைத்து பேசுவது என்பதெல்லாம் ஒரு ஒரு முறையில்லாத விதத்திலே இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன செலவும் த தமிழ் தேசிய கூட்டமைப்படி ஒரு அங்கத்துவ கட்சி அப்படியே அவர்கள் இதை செய்ய வேண்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் இது அதில் ஒரு அங்கத்துவ கட்சி போய் முன்னுக்கு நின்று நான் தான் இதை ஒழுங்கு அமைக்கிறேன் நான் தான் செய்கிறேன் சொல்லி செயற்படுவது பற்றி பல விமர்சனங்கள் நான் இல்லை கட்சியில் இருக்கிற மிக மூத்த தலைவர்கள் சிலர் அந்த கருத்தை கட்சி தலைவருக்கு சொன்னார்கள் பொதுவாகவே கூட்டணியாக செயல்படுகின்ற அரசியல் கட்சிகளிலே பங்காளிகளாக செயல்படும் கட்சிகள் தொடர்பில் அவ்வப்போது சில சில பிரச்சனைகள் ஏற்படும் போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை எடுத்துக்கொண்டால் பங்காளி கட்சிகளிடத்திலே சில சந்தர்ப்பங்களில் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்ற நிலைமையும் நிலைமையும் இருக்கின்றது எனவே இந்த விடயத்தில் தலைமைத்துவம் தொடர்பான ஏதேனும் பிரச்சனைகள் உண்மையில் இருக்கின்றதா தலைமைத்துவம் தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை திரு சம்பந்தனுடைய தலைமைத்துவத்தை எவரும் எந்த காலத்திலேயும் சவாலுக்கு உட்படுத்தினது கிடையாது ஆகையினாலே தலைமைத்துவம் பெற்ற எந்த எந்த பிரச்சனையும் இல்லை தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படாமல் இடக்கிட அங்கங்கே ஓடித்திருக்கிற பிரச்சனை தான் இருக்குது அடுத்த தலைமைத்துவம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எதுவும் இடம்பெறுகின்றதா கட்சிக்குள் எதுவுமே கிடையாது ஜனாதிபதிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் அண்மையில் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற இருந்தது அந்த பேச்சுவார்த்தை பிற்படப்பட்டிருந்தது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அதாவது புதிய பேச்சுவார்த்தைக்கான அறிவித்தல் எதுவும் உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றதா புதிய பேச்சுவார்த்தைக்கான அறிவித்தல் விடுக்கப்படவில்லை அது சம்பந்தமாக இரண்டு கடிதங்கள் ஜனாதிபதியினாலே திரு சம்பந்தனுக்கு அனுப்பப்பட்டது வகு விரைவிலேயே ஒரு தேதியை குறிப்பிடுவேன் குறிப்பிடுவீர்கள் என்று சொல்லியிருந்தார் திரு சம்பந்தனும் அதற்கு இரண்டு கடிதங்கள் பதில் அனுப்பியிருக்கிறார் இரண்டாவது கடிதத்திலே இதை இன்னமும் தாமதப்படுத்தக்கூடாது என்று கேட்டிருக்கிறார் ஆனால் ஜனாதிபதி கடிதம் மூலமாக அல்ல வாய் மூலமாக ஒரு தகவலை எங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார் இப்பொழுது நாடு இருக்கிற இந்த முடக்கல் சூழ்நிலையிலே நாங்கள் இப்படியான ஒரு சந்திப்பை வைப்பது கஷ்டம் இந்த நிலைமைகள் மாறின பிறகு நாங்கள் அதனை செய்வது உசிதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று ஒரு தகவலை எனக்கு அனுப்பியிருந்தார் நான் அதை கட்சித் தலைவருக்கு சொல்லியிருக்கிறேன் நானும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த சூழ்நிலையிலே இதை செய்வது பொருத்தம் இல்லாத ஒரு ஒரு விடயமாக இருக்கலாம் ஆனால் இது ஆகலும் பிந்தி போகக்கூடாது ஜனாதிபதி கேட்டிருக்கிறார் இந்த இடையிலே அப்போ என்ன செய்யலாம் என்று நான் அவருக்கு சொல்லியிருக்கிற பதில் இடையிலே என்ன செய்யலாம் என்றால் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துங்கள் அரசியலமைப்பை முழுமையாக அமுல்படுத்துங்கள் மாகாணங்களுக்கு அரசியலமைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை அதிகாரங்களையும் நீங்கள் அமுல்படுத்துங்கள் மாகாண சபை தேர்தலை விரைவாக வையுங்கள் அதற்கான சில ஆயத்தங்களை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற தேர்தல்கள் சம்பந்தமான தெரிவுக்குழுவிலே நான் அங்கத்துவராக இருக்கிறேன் அதிலே நேற்றைக்கு நடந்தது அதிலேயும் நான் அந்த விஷயத்தை எழுப்பினேன் சொல்லப்பட்டது அதை குறித்து நாங்கள் விரைவாக ஒரு தீர்மானம் எடுப்போம் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் மாகாணத்துக்கு அரசியலமைப்பில் இருக்கிற அத்தனை அதிகாரங்களும் முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும் இதுகால வரைக்கும் அமுல்படுத்தப்படாமல் இருக்கிற அதிகாரங்களும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படியாக இருக்கிற அதிகாரங்களை மீறி நிலத்திலே இப்பொழுது பல அத்துமுறல்கள் நடக்கின்றன நிலாபகரிப்பு நடக்குது மாகாணத்துக்கு உரித்தான பாடசாலைகளை மத்திக்கு எடுத்துக்கொள்ளுகிற நிகழ்ச்சி நடக்குது வைத்தியசாலைகளை எடுப்பதற்கான ஒரு முஸ்லீம் நடக்குது இந்த விடயங்களெல்லாம் கை கை கைவிடப்பட வேண்டும் நீங்கள் ஒரு அரசியல் தீர்வுக்கு நியாயமாக செயற்படுவதாக இருந்தால் பேச்சுவார்த்தைக்கு முதல்ல பேச்சுவார்த்தை பின்போடப்படுகிற காரணத்தினாலே இந்த விடயங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து நடவடிக்கை எடுப்பது நல்லது என்று சொல்லி அனுப்பியிருக்கிறோம் அந்த நிலையிலே இருக்கிறது அதற்கு ஜனாதிபதி தரப்பிலிருந்து ஏதேனும் பதில் கிடைத்திருக்கின்றதா ஜனாதிபதி தரப்பிலிருந்து செய்தியை கொண்டு வந்தவர் என்னோடு அது நல்லது சரி நீங்கள் சொல்கிறது சரியன்னு இணங்கி போயிருக்கிறார் ஜனாதிபதி என்ன சொன்னாரன்னு எனக்கு தெரியாது அரசாங்கத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் ஒரு இந்த இனப்பிரச்சனை தீர்வு தேர்வு ஒரு பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு அப்பால் உள்ள ஏனைய அந்த தமிழ் தேசிய பரப்பிலே இயங்கக்கூடிய ஏனைய கட்சிகளும் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைக்கு கோரிக்கை விடுக்குமாக இருந்தால் அது அந்த நிலைமை எப்படியாக இருக்கும் அது தீர்வு முயற்சியில் ஒரு பாதிப்பை ஒரு பாதுகத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அல்லவா ஆம் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏனென்றால் பேராசிரியர் பீரிஸுக்கும் எனக்கும் பேச்சுக்கள் சம்பந்தமான பேச்சு நடந்தது என்ற செய்தி வந்த உடனே திரு விக்னேஸ்வரன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஒரு கேள்வி பதில் ஊடகவியாளர் என்னிடத்திலே கேட்ட கேள்வி என்னுடைய பதில் கேள்வியும் அவர் தான் எழுதுகிறது பதிலையும் அவர் தான் எழுதுறது அதில் அவர் சொல்லியிருக்கிறார் கூட்டாட்சி முறை கன்ஃபெடரேஷன் அடிப்படையிலே தான் தீர்வு அப்படியான தீர்வுக்கு அரசாங்கம் தயார் என்று சொன்னால் அது எங்களுடைய முன் நிபந்தனை தயார் என்று முதல்ல நீங்கள் ஒத்துக்கொண்டால் அதனுடைய மற்றபடி எங்கள் டீட்டெயில்ஸை பற்றி நாங்கள் பிறகு பேசலாம் என்று அவர் ஒரு நிபந்தனை வைத்து கூட்டாட்சியை முன்வைத்து அவர் அறிக்கை விட்டுருக்கிறார் அதுவெல்லாம் எங்களுடைய கொள்கை அந்த அடிப்படையிலே நாங்கள் பேசப்போவது கிடையாது அன்றைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அவர்கள் இடையிலே என்னையும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ளும்படி சொன்னபோது இதை பற்றியும் கேட்டார்கள் நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை எடுக்கலாமா என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் பொது நிலைப்பாடு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிலைப்பாடு தான் அது நாங்கள் இப்போ புதுசாக ஒன்று கதைச்சூர் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலேருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலேயும் எல்லா அறிக்கைகளிலேயும் ஒரே நிலைப்பாட்டைத்தான் எடுத்திருக்கிறோம் அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் எல்லாரும் அந்த கூட்டத்தில் இந்த அத்தனை பேரும் நீங்களும் சேர்ந்து தேர்தல் கேட்டிருக்கிறீர்கள் விக்னேஸ்வரனும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தான் கேட்டு வென்று முதலமைச்சரானவர் இப்போ திடீரென்று கூட்டாட்சி என்று சொல்லி கன்ஃபெடரேஷன் என்று நீங்கள் தான் நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறீர்கள் அந்த நிலைப்பாடை நீங்கள் கைவிட்டு பகிரங்கமாக கைவிட்டு வருவதாக இருந்தால் தான் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டோடு போகலாம் பதினஞ்சு வித்தியாசமான நிலப்பாட்டோடு பதினஞ்சு கட்சி போய் அங்கே இருந்து பேச முடியாது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குத்தான் இன்றைக்கும் நான் சொன்னேன் பிரதிநிதித்துவ ஸ்தானம் இருக்கிறது நாங்கள் அது மக்களுங்களுக்கு கொடுத்த ஆணை அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் தப்பித்தவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒரு ஆசனத்தை பெற்று வந்தவர் தமிழ் மக்களுடைய தளபதியை நிர்ணயிக்க முடியாது இந்த விடயத்திலே ஆரம்பத்தில் தற்போதைய அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் அல்ல என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தது ஆனால் தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தைக்கு இணங்கி இருக்கின்றது இந்த முன்னேற்றகரமான நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் அவர்கள் அரசியலுக்காக பல விஷயங்களை சொல்லுவார்கள் ஆனால் அரசாங்கத்துக்கு தெரியும் சர்வதேச சமூகத்துக்கு தெரியும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் யார் என்று நாங்கள் ஏக பிரதிநிதி என்ற சொல்ல நாங்கள் பாவிக்கிறது அது ஜனநாயக பெருவழியில் அப்படியான ஒரு சொல்ல பாவிக்கிறது பிழையானது நாங்கள் எப்போதுமே பாவிப்பதில்லை ஆனால் நாங்கள் நாங்கள்தான் தமிழ் மக்களுக்கான பிரதிநிதிகள் என்றால் பெருவாரியாக வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து மக்கள் தான் தெரிவு செய்திருக்கிறார்கள் எங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கலாம் ஆனாலும் நாங்கள் தான் இன்றைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் பிரதானமான கட்சி தான் ஆகையினாலே பிரதானமான கட்சியோடு பேசாமல் அவர்கள் டக்லஸ் தேவானந்தோடு பேசி ஒரு தீர்வை கொடுக்க முடியுமா அல்லது பிள்ளையானோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ரெண்டாயிரத்தி ப பதினோராம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சுடைய அரசாங்கம் எங்களோட ஒரு பேச்சுவார்த்தை வைத்தது பதினெட்டு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினோம் இரண்டு மூன்று சுற்று பேச்சுவார்த்தை நடந்த பிறகு டக்ளஸ் அவர் அறிக்கை விட்டார் எங்களுக்கும் நாங்களும் பிரதிநிதிகள் எங்களோடும் பேச பிறகு பார்த்தா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போவோம் அங்கே ஜனாதிபதி செயலகத்தில் எங்களோட பேச்சுவார்த்தை முடிந்து நாங்கள் வெளியே வருகிற போது டக்லஸும் அவர்கிட்ட ரெண்டு எம்பி பேரும் இருப்பார்கள் வழியில் அவர்களும் போகிறார்களாம் பேச்சுவார்த்தைக்கு அவர்களும் போகிறார்களாம் நாங்கள் கீழே வந்த ஜனாதிபதி தானே நாங்கள் கீழே வந்த பிறகு தான் எங்களுடைய வாகனங்களுக்கு அழைப்பு விடுத்து அது வாகனங்கள் வேற கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் விற்போம் அந்த நேரத்துக்குள்ளே அவர்களும் வந்துடுவார்கள் திருப்பி அந்த மிஞ்சி இருக்கிற கேக்கையும் சாப்பிட்டு தே குடிச்சிட்டு அவையில் வந்துடுவார்கள் பேச்சு என்ன அவர்களோடும் பேசினார்களாம் அப்படியாக ஒவ்வொரு தரப்போடு பேச வேண்டும் என்றால் அது போட்டு காட்டலாம் ஆனால் உண்மையான பேச்சுவார்த்தையின் தீர்வும் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு தான் செய்ய முடியும் அது அரசாங்கத்துக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தாலும் கூட தமிழ் தேசிய கட்சிகளிடையே வெவ்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கான கோரிக்கை விடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து வந்தால் தான் பேச்சுவார்த்தையை முன்னெடுப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அரசாங்கம் வந்தால் நீங்கள் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்துக் கொண்டு செயற்படுவதற்கு இணங்கு வீரர்களா குறிப்பாக அரசாங்கத்துக்கு அப்படியான ஒரு சிந்தனை இல்லை நீங்கள் இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு இல்லை அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு அரசாங்கம் வருமாக இருந்தால் ஏன்னு சொன்னால் இப்படியான அப்படியான நிலைப்பாட்டுக்கு வராது அது ஒரு உசிதமானதாகவும் இருக்காது எந்த நாடும் அதனை ஏற்றுக்கொள்ளாது எங்களுடைய பிரதித்துவ தேர்தல் முறையில் எஞ்சி இருக்கிற வாக்குகளில் கூடுதலாக வாக்கு பெற்றவர் என்று வருகிறவர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துவான்னு சொல்லி அரசாங்கம் ஒரு நாளும் கேட்க போகிறதில்ல அதை விட கூடுதலான அந்தஸ்து பிள்ளையானுக்கு இருக்குது அதை விட கூடுதலான அந்தஸ்து அங்கஞ்சனுக்கு இருக்குது டக்லஸேவானந்தாக்கு இருக்குது ஆனபடினால் அப்படியான ஒரு நிலப்பாட்டுக்கு அவர்கள் வர முடியாது தமிழ் தேசிய கூட்டப்போடு பேசி முடிவெடுத்தால் அது முடிவாக இருக்கும் நாங்கள் ஒன்றை திடமாக தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிறோம் தலைவர் சம்பந்தம் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார் நாங்கள் மக்களுக்கு நியாயமானதைத்தான் நாங்கள் இணங்குவோம் மக்களுக்கு அநீதியானது மக்களுக்கு பிரயோசனமற்ற தீர்வை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மக்களுக்கு இது நல்லது என்று நினைத்தால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் நாங்கள் அதை மக்கள் முன்பாக நாங்கள் வைப்போம் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற தீர்வை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆனபடினால அதில் மக்களுக்கு எங்கள் மீது தான் நம்பிக்கை இருக்குது வேறு எந்த தரப்பு மீதும் மக்கள் அந்த நம்பிக்கையை வைக்க இல்லை இதுவரைக்கும் வைக்க இல்லை அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக தான் நாங்கள் நடந்து கொள்வோம் தீர்வு விடயத்திற்கான பேச்சுவார்த்தைகளிலே மலையக மற்றும் முஸ்லீம் தரப்பு கட்சிகளையும் இணைத்து பயணிக்கக்கூடிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது அப்படியான ஒரு நிலைமை வந்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் நிச்சயமாக அது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக பல கலந்துரையாடர்கள் வைத்திருக்கிறோம் பல இணக்கப்பாடுகள் பொதுவாக இருக்கிறது அதிகார பயிர்வு சம்பந்தமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு எங்களுக்கு ஒரு பெருவாரியான இணக்கம் இருக்கிறது அதுபோலவே தமிழ்மொழி ஆக்கள் சக பிரஜா உரிமை சம பிரஜா உரிமை என்கின்ற விடயங்களிலே மலையக கட்சிகளோடு எங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கிறது ஆனால் இந்த விடயங்களிலே நாங்கள் அதிகார பயிர்வு ஒரு பிரதேசத்திலே கேட்கிறோம் முக்கியமாக மத்தியிலும் இருக்க வேண்டும் ஆனால் பிரதேசத்திலே பிரதானமாக கேட்குறோம் சமஷ்டி என்று கேட்குறப்போ அதுதான் மலையகத்திலே வாழுகிறத மக்களுக்கு அது சற்று வித்தியாசமானது ஒரு முறையாக இருக்கலாம் அது இந்த கம்யூனிட்டி கவுன்சில் அல்லது சமூக கட்டமைப்புகள்னு சொல்லி ஒரு 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 பிரேரணை இருக்கிறது இந்த ஏபிஆர்சி ரிப்போர்ட்டில் இருக்குது அது போன்ற விடயங்களை நாங்கள் சேர்ந்து நாங்கள் முன்னெடுத்தால் அது மிகவும் வலுவானதாக இருக்கும் ஆகையினாலே ஒருவருக்கொருவர் உதவியாகவும் துணையாகவும் நாங்கள் அதிலே இயங்குவதைப் பற்றி எங்களுக்குள்ளே ஒரு இணக்கப்பாடு இருக்கிறது ஏற்கனவே இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எதுவும் அண்மையில் இடம்பெற்றிருக்கின்றதா அல்லது எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா இல்லை அது ஒரு உத்தியோகபூர்வமாக நாங்கள் அமர்ந்துருந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அது போகிற போது வருகிற போது கூட சில பேச்சுவார்த்தைகள் நடக்கணும் நான் இங்கே வருகிற போது நீண்ட நேரமாக திரு மனோ கணேசனோட தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்து தான் வந்த நான் சில விஷயங்களை பற்றி இப்போ தேர்தல் முறையை பற்றி அவர் ஒரு விடயத்தை பிரகரித்தார் நான் இன்னும் நல்ல விஷயம் அதை எனக்கு அனுப்பி வைப்பதாக சொன்னார் நாங்கள் சேர்ந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து அதனை பேசுவோம் என்று கேட்டார் நான் இணங்கியிருக்கிறேன் அப்படியெல்லாம் எங்களுக்குள்ளே அது நானும் அவரும் ஒரு இடத்துல சந்தித்து ஊடவிய ஊடகெல்லாம் அறிவிச்சு ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று சொல்லி பிறகு நாங்கள் வழியே வந்து ஊடக சந்திப்பு கொடுத்து போனால் தான் அது பேச்சுவார்த்தை இல்லை அமைச்சர் ஜி எல் பீரிசுடன் நீங்கள் அண்மையில் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்ததாக சொல்லியிருந்தீர்கள் அந்த பேச்சுவார்த்தை ஒரு வெளிநாட்டு தூதரகத்தில் இடம்பெற்றதாக ஒரு தகவல் வெளியாகியிருந்தது உண்மையில் இந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னணியில் வெளிநாட்டு தூதரகங்கள் அல்லது வெளிநாட்டு சக்திகளின் தலையீடு இதில் இருக்கின்றதா தலையீடு கிடையாது அவர்கள் சில ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மைந்த ராஜபக்ச ஆட்சியோடு நாங்கள் பதினெட்டு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தின அதே காலகட்டத்தில் இன்னொரு வெளிநாட்டு தூதரகத்திலே நானும் தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அப்பொழுது பாதுகாப்பு செயலாளர் நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம் நாங்கள் நான்கு தடவைகள் இரவு உணவோடு சந்தித்து பேசியிருக்கிறோம் நான்கு தடவைகள் பேசியிருக்கிறோம் பின்னணியிலே எப்பொழுதுமே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிற போது அதுக்கு பின்னாடியில் இன்னொரு பேச்சுவார்த்தை நடக்கிறது சகஜம் நடக்க வேணும் இல்லாவிட்டால் அந்த முன்னால் நடக்கிற பேச்சுவார்த்தை எங்கேயும் போய் சேராது அது அங்கே இந்த பேச்சுவார்த்தை அதுவும் ஒரு இடத்துலையும் போய் சேர இல்லை ஆனாலும் அப்படியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது ஐந்தாவது தடவையாக நாங்கள் சந்தித்த போது அந்த அந்த வருஷம் திரு சம்பந்தனமேனோடு சேர்ந்தார் திரு நிமால் சிறிபால செல்வம் அவரோடு வந்தார் அமெரிக்க தூதருடைய இல்லத்திலே தான் அந்த பேச்சுவார்த்தை ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்தது பேச்சுவார்த்தையே இல்லை அது ஒரு கலந்துரையாடலாக நடக்கும் அதே போல் இது பல தரப்புகள் இது இதில் இந்த சனி ஞாயிறு தமிழ் பத்திரிகையில் பற்றி எழுதுகிறவர்களுக்கு நல்ல கற்பனா சக்தி ஒன்று இருக்குது திடீர் திடீர் ரெண்டு பல கற்பனைகள் வந்திருப்பவர்களுக்கு ஆ இந்தியாவை புறந்தள்ளி அமெரிக்காவோட போயிருந்து பேச்சுவார்த்தைன்னு யார் சொன்னது இந்தியாவை புறந்தள்ளி அமெரிக்காவோட அவர்களுக்கு என்ன அவர்களுக்கு தெரியுமா யா எந்தெந்த நாடுகளோடு என்னென்ன இணக்கங்கள் இருக்குண்டு அதில் நாங்கள் சில விஷயங்களை கலந்துரையாடினோம் அமெரிக்க தூதரம் இல்லத்தில் தான் முடிந்து வழியப் போற அவர் சொன்னார் இந்த வீடு உங்களுக்கு திறந்துருக்குது நீங்கள் வந்து பேசலாம் நான் இதில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இடம் இருக்குது நீங்கள் பண்ணால் வந்து இந்த விஷயங்களை பேசிட்டு போங்கன்னு சொன்னார் நாங்கள் பேசுகிற போது அவர் த தலையிடவே இல்லை ஏன்னா நாங்கள் பேசினது அரசியலமைப்பு பற்றி அரசியலமைப்பில் இருக்கிற பல நுண்ணிய விவகாரங்களை பற்றி வேறு யாரோட பேசலாம் அரச அந்த விஷயங்கள் தெரிந்தவர் சரி எங்களோட பக்கத்தில் அதை பற்றி பேசுகிறதுக்கு யாரை நான் சொன்னேன் எங்கள் கட்சியில் யாருக்கு அது பே பேராசிரியர் இருந்து போயிருந்து அரசியல இருக்கிற விஷய விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு யாரும் தேர்தல் தயவு செய்து போயிருந்து பேசிட்டு வாங்கணும் நாங்கள் பேசியிருக்கிறோம் ஏன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதாக இருந்தால் இதில் சில சில விஷயங்கள் வரும் அப்போ அது எப்படியாக நாங்கள் அதனை என்றால் ரெண்டு தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு ஜனவரி வரைக்கும் எல்லா பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டவர் பேராசிரியர் பீரிஸ் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து பத்தொம்பது வரையான காலகட்டத்தில் அந்த பொறுமுறையில் அவர் ஈடுபட்டிருக்கையில் அதில் நானும் பிரதானமான பங்கு வகித்தனான் நானும் கணாநிதி ஜெயம்பதி விக்ரம் ரட்டோம் ஆக அப்பந்த பின்னணியில் அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் சம்பந்தமாக நாங்கள் விஷயங்களை பரிமாறிக்கொண்டோம் இது எப்படியாக நாங்கள் முன்கொண்டு செல்லலாம் என்பதற்கான சில வழிமுறைகளை பேசிக்கொண்டோம் அவ்வளோதான் இலங்கை தமிழ் மக்களின் விடயத்திலே தற்போது தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் பல்வேறு விதமான தீர்மானங்களை மேற்கொண்டிருந்தார் அதில் முன்னூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான நலன்புரிய திட்டங்களை தமிழகத்திலே இருக்கின்ற இலங்கை தமிழர்களுக்காக அறிவித்திருந்தார் குடியுரிமை தொடர்பிலும் அவதாரம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் தமிழக முதலமைச்சரின் இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான திட்டம் எதுவும் இருக்கிறதா தமிழக முதலமைச்சர் புதிதாக வந்திருக்கிற முதலமைச்சர் மதிப்புக்குரிய முனாகண ஸ்டாலின் அவர்கள் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் வெகுவாக வரவேற்கிறோம் எங்களுக்கு ஒரு புது தெம்பை இது கொடுத்திருக்கிறது அந்த அறிவிப்புகளை அவர் செய்தபோது உடனடியாக அன்றைக்கே தமிழ் தேசிய கூட்டப்படைய பேச்சாளராக நான் அதனை வரவேற்றிருந்தேன் அவருக்கு அந்த செய்தியை அனுப்பியிருக்கிறேன் அது அங்கே இருக்கிற தொலைக்காட்சிகள் கூட இப்போ ஒளிபரப்பின ஆகையினாலே இது மிகவும் மிகவும் வரவேற்க வேண்டிய ஒரு விடயம் வரவேற்பது மட்டுமல்ல இத்துணை கரிசனையோடு அவர் செயற்பட ஆரம்பித்திருக்கிற போது நிச்சயமாக நாங்கள் அவருடைய உதவியையும் இந்த விவகாரங்களிலே இடைத்து கொள்ளுவோம் இந்திய மத்திய அரசுக்கும் நாங்கள் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறோம் தமிழகத்தோடும் சேர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டும் அவர்களுக்கு அதில் ஆட்சேபனை எதுவும் கிடையாது ஆகையினாலே வருகிற நாட்களிலே இப்பொழுது இந்த பெருந்தொற்று ஒரு தடையாக இருக்கிறது நாங்கள் சந்தித்து பேசுவோம் நிச்சயமாக நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்விக்கும் உங்களிடம் இருந்து சுருக்கமான ஒரு பதிலை எதிர்பார்க்கின்றேன் அதாவது அவசர கால ஒழுங்கு விதிகள் தொடர்பான சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது நீங்கள் தொடர்ச்சியாக இந்த சட்டம் மூலம் தொடர்பில் சமூக வலைதளங்கள் ஊடாகவும் நாடாளுமன்றத்திலும் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இந்த சட்டத்தை பயன்படுத்தி அரசாங்கம் வரும் நாட்களில் எப்படியான நடவடிக்கைகளை எடுக்க கூடியதாக இருக்கும் அரசாங்கம் இரவோடிரவாக மக்களை ஒடுக்குகிற அடக்குகிற விதிமுறைகளை பிரகடனப்படுத்தலாம் அது உடனே உடனேயே அமுலுக்கு வரும் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள் அதை பாராளுமன்றம் அன்றைக்கு அங்கீகரித்துகிறது பாராளுமன்றம் அங்கீகரித்த பிறகு ஒவ்வொரு மாதமும் அது நீடிக்கப்படும் நீடிக்கப்படுவதை தான் பாராளுமன்றம் அங்கீகரிக்க வேண்டுமே தவிர அதற்கு கீழே செய்யப்படுகிற செய்யப்படுகிற விதிமுறைகளை பாராளுமன்றம் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த விதிமுறைகள் மோசமானதாக இருந்தால் அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தால் அரசியலமைப்புக்கு மாறாக இருந்தால் நீதிமன்றத்தில் சென்று அதனை சவாலுக்குட்படுத்தலாம் ஆனால் பாராளுமன்றத்தில் அதில் அதுக்கு பங்கு கிடையாது ஆகவே இன்றைக்கு அவர்கள் இப்போது உணவு சம்பந்தமாகவும் விலைவாசி சம்பந்தமாகவும் உணவு விநியோகம் சம்பந்தமாகவும் பதுக்கல் சம்பந்தமாகவும் சில விதிமுறைகளை வெளியிடுவார்கள் ஆனால் நாளைக்கு இரவுக்கு என்னத்தை வெளியிடுவார்கள் எங்களுக்கு தெரியாது பேச்சு சுதந்திரத்தை அடக்குவதற்கும் சேர்ந்து வருகிற சுதந்திரத்தை அடக்குவதற்கும் பிரசுரிக்கிற சுதந்திரத்தை அடக்குவதற்கும் அவர்கள் பின் நிற்க மாட்டார்கள் அரசாங்கத்துக்கு செல்வாக்கு மிக மோசமாக வீழ்ச்சி வீழ்ச்சியடைகிற வேளையிலே இந்த அதிகாரத்தை சட்டமாக்குகிற அதிகாரத்தை ஒரு தனி மனிதன் தன்னுடைய கையிலே இப்பொழுது எடுத்து வைத்திருக்கிறார் அதை அவர் தனக்காக உபயோகிப்பார் நன்றி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களே உங்களுடைய மிகவும் வேலை பழுமிக்க சூழ்நிலைக்கு மத்தியிலும் எமது அழைப்பை ஏற்று இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் மிகவும் காத்திரமான பதில்களை வழங்கியிருந்தீர்கள் நன்றி நன்றி வணக்கம் பாரதி நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் கிருஷ்ணாவுடன் வணக்கம் கூறி விடைபெறுவது கே பாரதி ராஜா